நானுங்கள் தர்ஷினி பிரியா. இப்போ நம்ம திருச்சி மாவட்டம் துறையூரில் அமைந்துள்ள ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் ஓங்காரக்குடியில் இருக்கோம். இங்கு மலேசியாவிலிருந்து வந்திருக்கும் அன்பர்களிடம் அவர்களோட அனுபவத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்கள் பேருங்க ஐயா? என் பேர் வந்து தங்கையா. நீங்கள் மலேசியாவில் எந்த இடத்துலேருந்து வரீங்க ஐயா? நான் மலேசியாவிலிருந்து கிளைங்கிலிருந்து வரேங்க. உங்களுக்கு ஓங்காரக்குடியில் எப்படி அறிமுகம் ஆச்சுங்க ஐயா? ஓங்காரக்குடியில் எனக்கு அறிமுகப்படுத்தினது வந்து ஆரம்ப காலத்தில் ஷாலாம்னு கிராமம். அந்த சாலாமில் இருந்து முனியாண்டி மூலியமாக எனக்கு அறிமுகப்படுத்தேன். அவர் அங்கே குடியில் இருக்கிறார். அவர் பழைய அன்பர். அவர் மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு இந்த ஓங்காரக்குடியில். ஓங்காரக்குடியில் ஆசான் ஐயாவை அறிமுகப்படுத்தினாங்க எனக்கு. ஒரு கடவுள் இங்கே இருக்கிறாரு, அவங்களுக்காக எந்த அன்னதானமெல்லாம் செய்வாங்க. அப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஆன்மீகத்தை பற்றியும் என்கிட்ட தெளிவாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சம் சொல்லுவார். ஆரம்ப காலத்தில் எனக்கு தெரியாது. நம்மலாம் மற்ற வழிபாடில் இருக்கும்போது அப்போ இது மாதிரி சிறப்பான ஒரு ஆன்மீக வழிபாடு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நானும் கொஞ்சம் அன்னதானத்துக்கெல்லாம் கலெக்ஷன் பண்ணுவார். அதை என்னால் முடிஞ்சது இருந்தபடி ஏழையில் ஒரு பசியாத்தி வைக்கிறதுக்கு ஓங்காரக்குடிகளுக்கு அனுப்பி வைப்போம்னு சொல்லிட்டு ஒரு 2-3 வருஷமாக அவர் சொல்கிற மாதிரி நான் இந்த மாதிரி குடிலுக்கு வரல. அவர் சொல்கிற மாதிரி நான் அன்னதானத்துக்கு அனுப்பிச்சிக்கிட்டு இருக்கும்போது அப்போது வந்து கூட்டு குடும்பம் மாதிரி எல்லோரும் ஒரு வீட்டுக்கு போவோம் பூஜை பண்ணுறதுக்கு. ஆன்மீகத்தை பற்றி பேசுவாங்க. அது சில அன்பர்கள் வந்து இங்கே வந்துட்டு போனவங்க வந்து சிவசாமி பழைய அன்பர்கள் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. முனியாண்டி இந்த மாதிரி சில அன்பர்கள் வந்து ஆன்மீகத்தை பற்றி வீடு வீடாக போயிட்டு பூஜை பண்ணுவாங்க. ஐயா பெருமைகளை பற்றியும் ஞானிகள் யார், நம்ம ஞானிகளை ஏன் வணங்க வேண்டும், அவங்களால் என்ன நம்ம நன்மை, நம்மளோட புண்ணிய பலம் கர்ம பலம் தீர்க்கிறதுனா அன்னதானம் செய்தால் தான் நம்மளோட கர்மங்கள் விலகும்னு சித்தர்கள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்தை பற்றி பெரிய அளவில் சொல்லிட்டு வருவாங்க. வீடு வீடாக போயிட்டு நாங்கள் பூஜை பண்ணுவோம். அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டம் வந்தோடனே குடிலுக்கு எனக்கு வர வாய்ப்பு கிடச்சிச்சு ஐயாவை பார்க்குறதுக்கு. அப்போ ஒரு சிறு இது தான், இவ்வளோ பெரிய அளவுக்கு இல்லை அந்த நேரத்தில். அப்போ ஐயாவை பார்த்துட்டு ஆசி பெரு ஐயா ஆசி இருக்கியா, நீ தொண்டு செய், தொண்டு செய்தால் நாங்கள் கண்டுகொள்வோம், இந்த மாதிரி ஆன்மீக வழியில் போ, மக்கள்கிட்ட போயிட்டு இந்த ஓங்கார குடிகளை பற்றி பெருமைகளாக மலேசியாவில் போய் பேசுங்க அப்படின்னு ஐயா சொன்னார். அப்போ அன்னதானம் நானும் அப்படியே செஞ்சுக்கிட்டு வந்தோம். அப்படி இருக்கும்போது ஒரு காலகட்டம் வந்தோன்னே ஐயா வந்து ஒரு ஒரு பிரிவு உண்டாச்சு. ஐயா சொன்னார், காஜாங்க மையம் தனித்தனியாக பிரிக்கணுங்க ஐயா அப்படின்ச்சு. அப்புறம் தான் எனக்கு ராஜசேகரன்னு காஜாங்கல்ல வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அப்புறம் அங்கே போயிட்டு அவர் கூட கொஞ்ச நாள் அவர் கூட இருந்து நாங்கள் வந்து செயல்பட்டோம். எல்லாம் ஒன்றா தான் இருந்தோம். முனியாண்டி சிவசாமி எல்லாம் ஒரே சங்கத்தில் தான் இருந்தோம் காஜாங்கில். அப்புறம் கொஞ்சம் பெரிய உண்டாகுச்சு. அப்புறம் அவர் முனியாண்டின்றவர் சிரம்பானில் அவர் ஒரு சங்கத்தை வச்சு நடத்துகிறாரு. அப்போ காஜாங்கில் வந்து ராஜசேகரன். அப்போ நான் வந்து இங்கே கிட்ட இருக்கிறதுனால ராஜசேகரன் கூட நான் இங்கே ஆன்மீகத்தில் நான் இது வரைக்கும் ஒரு 20-23 வருஷமாக அந்த சங்கத்தில் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். ராஜசேகரன் வந்து சிறப்பாக அவரும் முன்னாடி போல் சிறப்பாக எடுத்து நடத்துகிறாங்க இந்த சங்கத்தை. அப்போ என்னோடய அனுபவத்தை கேட்டிங்கன்னா, எனக்கு ஐயாவை வணங்கி எனக்கு துன்பங்கள் இருக்கத்தான் செய்யும். நம்ம கர்மங்களை குறைக்கிறதுனா துன்பங்கள் வரதான் செய்யும். ஆனால் தலைக்கு வந்து தலைப்பாவோட போச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி துன்பங்கள் வரதான் செய்யும். ஐயா சொல்லுவார், ஐயா கிட்ட கேட்போம் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது ஐயா, ஐயா அதை நான் பார்த்துக்கிறேன் ஐயா, நீ அன்னதானம் செய்ய பூஜை பண்ணு, நான் கண்டுக்குள்ள வரதான்பா செய்யணும் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அதுபடி அதுமாரி நாங்கள் கடைப்பிடிச்சோம் இது வரைக்கும். ஆனால் தலைக்கு வந்து தலைப்பாவோட எங்களுக்கு தெரிஞ்சிக்கல. அப்போ அன்னதானம் தொடர்ந்து நாங்கள் இந்த மாதிரி ஒரு காரியத்தை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். காஜாங்களில் கோயிலுங்களில் அன்னதானத்தில் இந்த திருவிழா அந்த மாதிரி இடத்துலலாம் ஆன்மீகத்தை பற்றி ஞான திருவடி புக்குங்கள்லாம் ரொம்ப அற்புதமான புக்குமா, அதை வாங்கணும். தர்மத்துக்காக அதை செஞ்சால் அதில் உள்ள விஷயங்கள் ஆன்மீகத்தை பற்றி அப்படி தான் எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ ஞானிகள் 131 ஞானிகள் நாமும் இருக்குது. மக்களுக்கு போய் சாரணும்னு ஐயா சொல்கிறாரு. இது உலக மக்களுக்கு ஓங்காரக்குடியில் என்ன ஏழாம் வீடு ஏழாம் படை வீடுன்றாங்க. இதை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சாகணும். அகத்தியர் சன்மார்க்க சங்கம் இங்கே ஒன்று துறையூரில் இருக்குது, திருச்சியில்ன்ட்டு. அப்போ இந்த ஆன்மீக வழியில் தான் உலக மக்களுக்கு ரொம்ப பேர்த்துக்கு தெரிய வந்துச்சு. எல்லா இடத்துலையும் இப்போ இந்த எங்களோட கிளைகள் இருக்குன்றது.
இப்போ செயல் போட்டுக்கிட்டு வரோம். இது வரைக்கும் என்னோட அனுபவத்தில் எனக்கும் துன்பங்கள் ரொம்ப இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஐயா தான் எனக்கு எல்லாமே. எந்த நேரமும் ஐயா நாமத்தை உச்சரிச்சுக்கிட்டு உச்சரிப்போம். ஐயா தான் எங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் ஐயா தான் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கோம். ஐயா தான் எங்களுக்கு கடவுள், முருகப்பெருமானே அவர் தான். 9 கோடி சித்தர்களும் அந்த முருகப்பெருமானும் ஐயா கூடயே சார்ந்து இருக்கிறாங்க இந்த குடியிலேயே. அப்போ குடியிலுக்கு எல்லோரும் வந்துட்டு போகணும், கண்டிப்பாக வந்துட்டு போகணும். இந்த குடியில் இந்த புண்ணியமான பூமி, இந்த ஆன்மீக பூமி ஐயா வந்து பார்த்துட்டு போய் தர்மம் செஞ்சுட்டு போனால் அவங்க வாழ்க்கை வந்து நல்லா சிறப்பாக இருக்கும். எல்லா பிரச்சனைகளும் எல்லா நோய்களிலிருந்து எல்லாமே ஐயா தீர்த்து வைப்பார். எல்லாமே ஐயா தான் நம்மளுக்கு. அவர் திருவடி பாதத்தை நம்ம முக்கியமாக பிடிச்சிக்கணும். என்னோடய அனுபவத்தை கேட்டிங்கன்னா, மக பிறந்தது கூட ஐயா தான் பேர் வச்சார். சிவநந்தினின்னு ஐயா கிட்ட தவம் இருந்து மனைவி வந்து மன்றாடி கேட்டாங்க, ஒரு பெண் குழந்தை வேணும்னு. ஐயா கிட்ட போகாத மருத்துவர் இல்லை, எல்லாம் ஒன்றும் சரியாக வரல. அப்போ ஐயா கிட்ட வந்து கேட்டோம். ஐயா சொன்னால் இருக்குமா, ஆசி இருக்குமா, 2 பிள்ளைங்க எனக்கு. என் மக வந்து மணிராஜ், அவன் வந்து சின்ன பிள்ளையில் அவனோட அனுபவம் என்னன்னா, ஒரு அந்த ராட்டினம்ன்றது கிளைங்கில் இருக்குது. அந்த நேரத்தில் சின்ன பிள்ளைலாம் அந்த ராட்டினத்தில் போய் அவன் சுற்றுறதுக்கு ரொம்ப ஆசை. அப்போ அதில் ஏற்றி விட்ட உடனே ஒரு என்ன நடந்துச்சுன்னா, அவன் வந்து மேலே வந்து அந்த ராட்டினம் போய் மேலே வந்து மாட்டிக்கிச்சு. மேலே அவன் இறங்க முடியல, தடுமாறிக்கிட்டு இருந்தான், அவன் தொங்கிக்கிட்டு இருந்தான் அந்த கம்பியில். அப்போ அவன் உழுவுற கட்டம்தான் அது. அப்போ நாங்கள் இங்கேருந்து பதறோம், ஓ முருகா 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 ஐயா ஐயான்னு பதறினேன். ஆனால் அங்கே வந்து செக்யூரிட்டி காட்டும் இல்லை பாருங்கள். எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல. ஐயா நாமத்தை உச்சரணும் திடீர்னு வந்துட்டு என் மேலே ஏறி, ஒரு 2-3 நிமிஷம் தான் மேலே ஏறி என் மகனை கீழே இறக்கி விட்டுட்டு போனது தான் அந்த கூட்டத்தோடு. நாங்களும் போய் தேடி பார்த்தோம், யாரையும் காணும். அதிசயமாக இருக்குது இதெல்லாம் பாருங்கள். ஐயாவை வணங்குறதுனால ஐயா நம்மளை காப்பாற்றுறாரு. அப்போது முழு நம்பிக்கையோடு ஐயாவை திருவடி பாதத்தை பிடிச்சிக்கிட்டோமா, எந்த காரணத்தையும் ஐயாவுக்கு நம்மளை கைவிட மாட்டார். ஏமா கடவுள் அவர், முருகப்பெருமானே அவரோட சார்ந்திருக்கார். இப்போ நம்பிக்கை தான் நம்மளுக்கு உறுதியாக இருக்கணும். நம்பி வரவங்களும் ஐயா கைவிடுமாரு. தர்மம் தலை காக்கும், தக்க சமயத்தில் நம்ம உயிரை காக்கும். அதாம்மா என்னோடய அனுபவம். மலேசியாவில் நிறைய டைம் அங்கே இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து ஞான கருத்துக்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் ஞான கருத்துக்கள்லாம் பேசுகிறப்ப ஐயாவை பற்றி என்ன நினச்சிங்க? இங்கே முதல்ல ஐயா வந்து பார்க்குறப்ப அவங்கள எப்படி பார்த்தீங்க? முதல் ஆரம்பத்தில் வரும்போது ஐயா வந்து ஒரு சாதாரணமாக தான் இருந்தார். அந்த பக்கத்தில் அந்த பூஜை செய்கிற தவக கூடத்தில் அப்போ சதுசாதாரணமாக எல்லாருக்கிட்டையும் அந்த சதுசாதாரணமாக ஐயா பேசுவார். அப்போ உளுந்து வணங்கும் ஆசை இருப்பா, நீ தொடர்ந்து செயல்படு, உனக்கு ஆசை இருக்குது, விட்டுறாத, தியானம் தர்மம் செய், இதுதான் ஐயா சொல்லி அனுப்புவார். அப்போ ஐயா வந்து ஒரு காலகட்டத்தும் கொஞ்சம் நேரம் இருந்தால் அன்னதானம்லாம் முடிச்சுட்டு ஐயா வந்து எல்லா அன்பர்கள்ட்டையும் ஆன்மீகத்தை பற்றி பேசுவார். இந்த மாதிரி செயல்படணும், இப்படியெல்லாம் இருக்கணும்ப்பா, அப்படி அந்த மாதிரி தான் எங்களுக்கு ஐயா வந்து தெரிய வந்துச்சுங்க. ஐயா வந்து மனித ரூபத்தில் கடவுளாக காட்சி அளிக்கிறாங்க, அதை எப்படி நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிங்க? ஐயா வந்து கடவுள் மனிதன் உருவத்தில் காட்சி அளிக்கணும், அவங்களோட சார்ந்து இருக்கிறாங்க. நம்ம சர்வசாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது, அப்படி ஐயா மனிதன் உருவத்தில் இருக்கிறாரு. அவர் தான் முருகப்பெருமான், அவர் எப்படியும் இருப்பார். முருகப்பெருமானாக இருப்பார், கடவுளாக இருக்கு, எல்லாமே அவங்களோட சார்ந்து இருக்கிறான்னு முழு நம்பிக்கை வைக்கணும் ஐயா மேலே. ஐயா மேலே முழு நம்பிக்கை இருந்தால் அவர் கடவுள். நம்ம என்ன நினைக்கிறோமோ அவர் கடவுள் நினைச்சா கடவுள் தான் அவர். ஓங்காரக்குடியில் சார்பாக மலேசியாவில் என்னென்ன தொண்டுகள்லாம் செஞ்சுட்டு வரீங்க? நாங்கள் மலேசியாவில் வந்து இந்த மாதிரி வியாழக்கிழமைகளில் பூஜை செய்வோம், பூஜைகள் ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம். அப்புறம் அதே நேரத்தில் கோயிலுங்களில் வந்து வெள்ளிக்கிழமை வந்து நம்ம மக்களுங்க வருவாங்க, வெள்ளிக்கிழமை ஞான திருவடி புக்கு ஆகியா பெருமைகளை பற்றி பேசுகிறது அந்த ஞான திருவடி. அப்புறம் உண்டியில் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு கொலெக்ஷன் பண்ணுறது, அங்கே உள்ளவங்களுக்கெல்லாம் உள்ளவங்களாம் ஏதோ அவங்களால் முடிந்த ஏழையிலவர்களுக்கு தர்மம் செய்வாங்க, ஒரு வெளியே 2 வெளியே அந்த காசை கொண்டு தான் குடிகளுக்கு நாங்கள் அனுப்பிச்சி வைப்போம். இந்த மாதிரி சேவைகள்லாம் செய்கிறது. அதே நேரத்தில் கோயிலுங்களில் போயிட்டு ஆன்மீகத்தை பற்றி பேச சொன்னாங்களாம், இந்த ராஜசேகரன் எங்கள் காஜாங்க மையத்தில் உள்ளவங்க ராஜசேகரன் வந்து ஆன்மீகத்தை பற்றி கோயிலில் உள்ளவங்க கூப்பிட்டாங்களாம், கோயில் ஆன்மீகத்தை பற்றி பேசுவோம். யார் வீட்டுக்கு என்ன ஆன்மீகத்தை பற்றி, ஐயா பெருமைகளை பற்றி, ஞானிகள் யாருன்னு அறிமுகப்படுத்தினா ராஜசேகரன் போயிட்டு எல்லாருக்கிட்டேயும் தெளிவாக இதுதான் இந்த வழிபாடு தான் சிறந்த வழிபாடுன்னு அவங்க அந்த
இந்த கோயிலுக்கு உள்ள வித்தியாசமும் ஆன்மீகத்து ஞானிகளோட வித்தியாசமும் ஐயா வந்து ராஜசேகரன் வந்து ஐயா பெருமைகளை பற்றி பேசுவாங்க. ஓங்காரகுடியில் ஆசானை பற்றியும் ஞானிகளை பற்றியும் அங்கே உள்ள மக்கள்கிட்ட சொல்கிறேன்னு சொல்கிறீங்க, அங்கே உள்ள மக்கள் இதை எப்படி பார்க்குறாங்க ஐயா? அங்கே உள்ள மக்களுங்க சில பேர் அவங்களுக்கு புரியுது ஐயா தான் கடவுள்னு, நாங்கள் நம்ம விளக்கமாக அந்த தெளிவாக விளக்கமாக எடுத்து சொல்லணும், அப்போ அவங்க புரிஞ்சுக்கிறாங்க ஐயா யாருன்ட்டு. இப்போ சில பேர் வந்து அவங்க இன்னும் அந்த வழிபாட்டில் இருக்கிறதுனால கொஞ்சம் கடினமாக இருக்குது, எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய அந்த தன்மை கிடையாது. நீங்கள் எடுத்து சொல்லி அங்கே உள்ள மக்கள் இங்கே எத்தனை பேர் வந்திருக்காங்க ஐயா? அங்கே உள்ளவங்க எடுத்து சொல்லினா பெரும்பாலும் ரொம்ப பேர் இப்போ வந்துக்கிட்டு இருக்கிறாங்க குடிகளுக்கு, ஆனால் அதிகமானு சொல்ல முடியாது. ஒரு சில பேர் அவங்க புண்ணிய பலம் இருந்தால் அதை பிடிச்சிக்கிட்டாங்களாம், அவங்களுக்கு அந்த வரக்கூடிய வாய்ப்புகளுக்கு. குடிகளுக்கு வந்து சது சாதாரணமாக எல்லோரும் வந்துட முடியாது, அவங்கவுங்க ஐயா சொல்லுவார் போன ஜென்மத்தில் செய்த புண்ணியம் காரணம் ஏதோ ஒரு ஞானிகளுக்கு நீ வந்து தொண்டு செஞ்சுருக்கலாம், அந்த விட்ட குறை தொட்ட குறைனால தான்ப்பா இது வர முடியும், வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எல்லோரும் வர்றதுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. எவ்வளோ எடுத்து சொல்லுவோம் ஆனால் வரக்கூடிய வாய்ப்பு அவங்களுக்கு இருக்காது, பணம் காசு இருக்கும் வர முடியாது. அது யார் யாருக்கு அந்த வாய்ப்புகள் இருக்கோ அவங்க தான் இந்த குடிகளுக்கு வந்துட்டு போக முடியும். ஓங்கார குடியில் ஆசானை பார்க்குறதுக்கு அவர் கடவுள் வடிவில் இருக்கிறாருங்க, எல்லா ஞானிகளும் அவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்குது. இங்கே வந்துட்டு போகிற மக்கள் ஆசானை பார்த்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, என்னென்ன சொல்லியிருக்காங்க? அவங்க இதில் சொல்லியிருக்காங்க அவங்கள வாழ்க்கையில் வந்து நல்ல காரியங்கள்லாம் நடந்திருக்கு, பிரச்சனைகள் உள்ளதெல்லாம் ஐயா தீர்த்து வச்சுருக்காரு ஐயா. அந்த மாதிரி சொன்னால் ஐயா சொல்கிற அந்த வழிமுறைகளை கடைப்பிடித்து வந்தோமா எல்லா பிரச்சனைகளும் தீருது, ஐயா தான் நம்மளுக்கு எல்லாமேனு மன உருகி மன இறங்கி செயல்பாட்டு வந்துக்கிட்டு இருந்தால் ஐயா எல்லாமே தீர்த்து வைப்பாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க எல்லாமே மனசார மன உருகி அவங்கள வணங்கணும், இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கப்பான்னு. அன்னதானம் அன்னதானம் தான் முக்கியம் இதில், நம்மளோட கருமங்கள் நம்மளோட வினைகளை தீக்கிறது அன்னதானம் தான் முக்கியன்றாங்க ஐயா. ஓம் ஆறுமுகாரங்க மகா தேசிகாய் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுகாரங்க மகா தேசிகாய் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓம் ஆறுமுகாரங்க மகா தேசிகாய் சுவாமிகள் திருவடிகள் போற்றி. ஓங்காரகுடியில் பற்றியும் அவரோட அனுபவத்தை பற்றியும் மிக அருமையாகவும் மிக தெளிவாகவும் கூறிய நம்ம மலேசிய அன்பருக்கு அரங்கர் டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றி வணக்கம்.